ஹாய், 2020 வந்துருச்சுல. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். புது ஆண்டை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. ஸோ இந்த வருடத்தில் உங்களுக்கு நீங்கள் நம்புகிற எல்லா விஷயமுமே வந்து நடக்கணும்னு நீங்கள் நம்பிக்கை வைங்க. எல்லாமே நிச்சயமாக வந்து நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு இது வந்து வச்சுருப்பீங்க, அதாவது நான் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடங்கி இந்த வருடம் தொடங்கின உடனே நான் அதை தொடர்ந்து இந்த வருடம் ஃபுல்லாக செய்வேன், இதை வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சுருப்பீங்கல்ல. அதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து இப்போ ஒரு விஷயம், அதாவது இந்த வருடத்துலேருந்து நான் தினமும் 5 மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க போகிறீங்கன்னா ஒரு 22 நாள் வந்து அதே மாதிரியே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. 22 நாள் தொடர்ந்து நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தினமும் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க 22 நாள் வர. ஸோ 22 நாள் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஸோ உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலாக அடுத்த நாள் வந்து அதே நேரத்தில் எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம பிரெயின். ஸோ நம்ம பிரெயினுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுவே வந்து ஒரு பழக்கமாயிரும். ஸோ அதுவே ஒரு ஹேபிட் ஆயிரும். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இப்போ ஒரு வருடத்தை கடந்து இன்னொரு வருடத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்கு. ஸோ 2 நியூ இயரை வந்து நம்ம சந்திச்சாச்சு. செப்டம்பரில் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்தோம், போன வருடம் செப்டம்பரில் ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூ இயர் வந்துச்சு, அதுக்கடுத்து இப்போ செகண்ட் நியூ இயர் வந்திருக்கு. ஸோ இந்த நியூ இயரில் நம்ம எல்லோரும் வந்து கிரேட்டாக வெல்கம் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் வந்து அடுத்து ஒரு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். வேறு மாதிரி ஒரு கண்டென்ட்டு, இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் ஃபுல்லாக 2019 ஃபுல்லாக நான் வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருந்தேன், எந்த மாதிரி கண்டென்ட் வந்து போடுறது அப்படின்னு தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் வந்து கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வருடத்துலேருந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 வகையான கண்டென்ட், சயின்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஸோ சயின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த சொல்கிறதா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு வரலாறு கதையே சொல்லியிருப்பாங்க, இது உண்மையா இல்லையா அப்படின்றதே தெரியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை பற்றி ஒரு வீடியோஸ் மேக் பண்ணலாம். இன்னொரு கண்டென்ட் என்னென்னா புக் ஷோ அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். புக் ஷோ சீரீஸ் அப்படின்ற ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது என்னன்னா, நான் வந்து இந்த வருடத்தில் 2020 நிறைய புக் வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணுறேன் இல்லையா, அந்த புக்ஸில் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுதான் புக் ஷோ. இந்த புக்கில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் புக் ஷோ. சரி, அடுத்த கண்டென்ட் என்னென்னா ஹாலிவுட் சீரீஸ். ஸோ ஹாலிவுட் சீரீஸ்னால் நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு படங்கள்லையுமே வந்து ஆழமான ஒரு கருத்து இருக்கும். அந்த மாதிரி தான் ஹாலிவுட் படங்களில் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸாக இருக்கட்டும், இல்லை அதில் சயின்ஸ் அறிவியல் இருக்கும் அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண ஒரு ஹாலிவுட் மூவியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற ஒரு அர்த்தம் என்ன, அதோட மீனிங், அதில் என்ன சொல்ல வராங்க, நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்ற விஷயங்களை கூட சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்களையும் கண்டென்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 கண்டென்ட் வந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த வருடத்தில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் இந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா கமெண்டில் போடுங்க. அண்ட் எந்த டயத்துக்கு வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணால் தினமும் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் கரெக்டாக எல்லோரும் பார்ப்பீங்க, எல்லோரும் எந்த டயத்தில் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்றத மேலே ஐகார்டில் வந்து கொடுத்துருக்கேன், அதில் போய் போட் போடுங்க. இல்லை கமெண்டில் கூட நீங்கள் சொல்லிடுங்க, கமெண்ட்டில் வந்து நீங்கள் வேறு எந்த கண்டென்ட் போடலாம் இந்த மாதிரி சொல்லிடுங்க. ஸோ இந்த வருடத்தில் வந்து நான் போட போகிற எல்லா வீடியோலையுமே வந்து என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் தரப்போகிறேன், பெஸ்ட்டை தந்து. ஸோ நீங்கள் மொதல் அந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க கமெண்ட்டில், இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு புதுசாக நம்ம சேனலை வந்து உருவாக்கி நம்ம கொண்டு போவோம். ஸோ ஒரு நம்ம எல்லாருமே வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த வருடத்துலேயே வந்து சக்ஸஸ் அடைவோம் நம்ம ஜார்னியில், நம்ம போயிட்டுருக்க ஒரு ஜார்னியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ மறுபடியும் ஹாப்பி நியூ இயர், இந்த வருடம் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மதுரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தசாரதி. பாய், சியர்ஸ்.